வெல்கம் டு லேர்னர் குரூப் இன்றைக்கி டெய்லி வெக்காப்லரி பகுதியில் ஃப்ளட்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் அப்புறம் ஃப்ளட்டர் என்கிற வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ளட்டர் எஃப்எல் யூ டி டிஆர் ஃப்ளட்டர் ஃப்ளட்டர் என்கிற வார்த்தையை வேர்பாகவும் நவுனாகவும் யூஸ் பண்ணலாம் ஃப்ளட்டர் வார்த்தையோட கரெக்டான தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா படபடக்க அதாவது ஃப்ளட்டருங்கிற வார்த்தை வேகமாக சிறகடித்தல் அப்படின்னு கூட பொருள் தரும் இப்போ ஹார்ட் ஃப்ளட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் இதயம் வேகமாக துடிக்குது அப்படின்னு பொருள் தருகுது ஒரு நவுனா இதை யூஸ் பண்ணும்போது ஃப்ளட்டருங்கிறது வேகமான இயக்கம் அப்படின்னு பொருள் தரும் ஃப்ளை அன்ஸ்டடிலி ஆர் ஹாரர் பை ஃப்ளாப்பிங் த விங்ஸ் குயிக்லி அண்ட் லைட்லி அதாவது சீக்கிரமாக பறக்க அல்லது விரைவாக எளிதில் இறக்கையுடன் இறங்குவதன் மூலம் மிதக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனோட பொருள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஃப்ளட்டர் அண்ட் ட்ரிஃப்ட் ஃப்ளட்டர் அப்படின்னா படபடக்க அதாவது விரைவாக அப்படிங்கிறது வேகமாக இயங்குறது அப்படின்னு பொருள் பார்த்தோம் ட்ரிஃப்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா திரி அப்படி அலை அதாவது பி கேரிட் ஸ்லோலி பை அ கரண்ட் ஆஃப் ஏர் ஆர் வாட்டர் அதாவது காற்று அல்லது தண்ணீரின் தற்போதைய மின்னோட்டத்தை மெதுவாக செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதா இதனோட மீனிங் இதை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம் நோ ஒன் நோட்டிஸ்ட் தட் த போட் ஹேட் அதாவது படகு வந்து கடலுக்கு வெளியே செல்ல தொடங்கியது யாரும் கவனிக்கவில்லை அந்த அலையிலிருந்து அந்த படகு வந்து வெளியே வந்து செல்ல தொடங்கியது அதை பட் யாரும் லிசன் பண்ணல அப்படின்னு சொல்றது இதோட மீனிங் நெக்ஸ்ட் இதோட ஆர்ஜின் பத்தி நம்ம பார்க்கலாம் அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே முட்டாள்தனமானது அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த வார்த்தை வந்து வழக்கத்துக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறமா ஸ்லோட்டேன் அப்படிலாம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க பதினேழாம் நூற்றாண்டுல தான் விரைவான ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு பொருள் வரக்கூடிய வார்த்தையா இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி பதினெட்டாம் நூற்றாண்டின் உற்சாகத்தின் நிலை அப்படின்னும் பொருள் வரும் வார்த்தையா இது வந்து மாற ஆரம்பிச்சது நெக்ஸ்ட் இதிலிருந்து சில உதாரணங்கள் கூட நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த ஃப்ளாக் ஃபிளட்டர்ட் இன் தி பிரீஸ் அதாவது கொடி தென்சிலின் படபடத்தது அந்த கொடி வந்து காற்றில் வந்து படபடன்னு வீசியது அப்படிங்கிறது இதனோட மீனிங் அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் எம் மாத் ஃபிளட்டர்ட் அரௌண்ட் தி லைட் அதாவது விளக்க சுத்தி அந்த பூச்சி படபடன்னு பறந்தது அப்படிங்குறத இதோட பொருள் அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் வாஸ் இன் யர் ஃப்ளட்டர் அபவுட் தி இம்பார்ட்டன்ட் விசிட்டர் அதாவது முக்கியமான ஒரு விருந்தினர் வந்து எல்லாருமே அவங்க வரது வரைக்கும் எப்படி இருக்குன்னா ஒரு படப்படப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் இதனோட பொருள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளட்டர் அதோடய மீனிங் ஆர்ஜின் அண்ட் அதனால் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் பார்த்தவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு வேர்ட் பற்றி பார்க்கலாம் If you like this video please subscribe our channel www.learner.group thank you